வெஸ் இது தமிழ் பூங்கா சேனல். இந்திரா பேசுகிறேன். நம்ம தமிழ் பூங்கா சேனல் சமையல் நேரத்தில் நாம் பார்க்க போகிறது ஈஸியாக செய்கிற ஒரு தக்காளி சட்னி மைக்ரோவேவ் ஓவனை பயன்படுத்தி. ஓவனை பயன்படுத்தின்னு சொன்ன உடனே மைக்ரோவேவ் ஓவன் இல்லாதவங்க கட் பண்ணிடாதீங்க. இதையவே நம்ம சாதாரண கேஸ் ஸ்டவ்லையும் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு அதனுடைய யூசேஜஸ் நிறைய தெரியறதில்ல. ஸோ சும்மா காஃபி பால் சூடு பண்ணுறதுக்கு, காய்கறி வேக வைக்கிறதுக்கு, அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பண்டங்களை எல்லாம் சூடுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மைக்ரோவேவ் ஓவனில் நம்மளுடைய பாரம்பரிய சமையல்களான பருப்பு சிலி, பருப்பு உருண்டை மோர்க்குழம்பு, இஞ்சி புளி, தொக்கு இதெல்லாமே செய்யலாம். நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்கள். ரெசிபீஸ், கட்லெட்டு, வெஜிடபிள் கட்லெட்டு, பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை கூட மைக்ரோவேவ் ஓவனில் செய்யலாம். வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் மைக்ரோவேவ் ஓவனை பயன்படுத்தி சொல்லியிருக்கேன். அதுலேயே அந்த வீடியோலேயே கடைசியில் சாதாரணமாக இதை செய்யறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மைக்ரோவேவ் ஓவனை பயன்படுத்தி செய்ய போகிறது அவசரமாக ஆனால் ருசியாக ஒரு தக்காளி சட்னி. ருசியான சட்னி ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, பெரிய வெங்காயம் 2, 1 வரமிளகாய் காரத்திற்கேற்ப, கொஞ்சோண்டு புளி, பெருங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு, அப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன். தக்காளியை லைட்டாக மேலே கத்தியில் 2 கோடு போடுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி 4 வெட்டிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த மைக்ரோவேவ் ஓவன் பாத்திரத்தில், நான் மண் சட்டி எடுத்திருக்கேன், நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன் பாத்திரம் எது இருந்தாலும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தை எல்லாம் நல்லா கொஞ்சம் பரவலாக போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். பரவலாக போட்டால் தான் நல்லா வதங்கும். ஒன்று மேலே ஒன்று இருந்தால் கீழே இருக்கிறது வேகாது. வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளியை பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி லேசாக கோடு போட்டிருக்கோம், கீழேலாம் நறுக்கலை, துண்டாக நறுக்கலை. இந்த மாதிரி இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து அந்த கோடு வந்து மேலே இருக்கிற மாதிரி, அந்த ஸ்டார் வந்து மேலே தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வரமிளகாயை போட்டுருங்க. புளியையும் அதில் போடுங்க, கொஞ்சம் வதங்கிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் வந்து நான் ரொம்ப போடுறேன், எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. பட் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பெருங்காய ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு சொன்னால் கம்மி பண்ணிவிடுங்க, இல்லை போட வேண்டாம். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மேலாப்பில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய். நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், சின்ன ஸ்பூன் தான். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இதை வந்து அப்படியே குலுக்கவெல்லாம் கூடாது, அழுங்காமல் அப்படியே வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டு மினிமம் ஃபுல்லாக வைக்கணும். நம்ம கேஸை சிம்மில் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மினிமம் என்னோடதில் வந்து 180 தான் மினிமம். அந்த மாதிரி 180 ஒரு 6 நிமிஷம் செட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் டரக்கு டரக்குன்னு நல்லா கிளறிட்டு இருக்க வேண்டாம். இதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ இது வெந்திருக்கு. இதை நம்ம மைக்ரோவேவ் ஓவன்லேருந்து வெளியே எடுத்து இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அந்த தக்காளியை மட்டும் உடைக்காமல் அப்படியே அழுங்காமல் எடுத்து 1 ஸ்பூனில் எடுத்து 1 பிளேட்டில் போட்டுக்கோங்க. இப்போது அந்த பிளேட்டில் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பாருங்கள், இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி இருக்கு பார்த்தீங்களா. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தக்காளியிலேருந்து தோல் தனியாக, அந்த சதப்பகுதி தனியாக வந்துடும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஏதாவது ரசத்துக்கெல்லாம் தக்காளியை வேக வைக்கணுன்னா கூட இந்த வெங்காயத்தெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சோண்டு எண்ணெயை மேலே வச்சு அந்த மைக்ரோவேவ் ஓவன் பாத்திரத்தில் வச்சு அவனில் 2 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தோல் எல்லாம் தனியாக வந்துடும். தொக்கு பண்ணுறதுக்கும் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த சுடுது நான் வேறு 1 கையில் காமிக்கிறேன். அதனால் நீங்கள் ஆற வச்சுட்டு அப்புறமா வந்து ஒழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த தோல் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள், பீல் பண்ணிவிட்டு அதையும் நான் மேடமேலேயே போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போது இது கூட பச்சை கொத்தமல்லி தழையை வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். சுவையான தக்காளி சட்னி தயார். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ஸ்வீட் இல்லை ஹாட், ஷார்ட் அண்ட் ஹாட் ரெசிபி ஒன்று பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நிறைய ரெசிபீஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துட்டு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுவேன். அதனால் தொடர்ந்து பாருங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. இது தமிழ் பூங்கா சேனல், இந்திரா.